Hi students, in the video la mena paak pora appadina PTA model question paper 3 la 35th question. Okay, 35th question enna kuduthirukana, solve the quadratic equation by completing the square method. Okay va, so quadratic equation la use panni complete panumbodhu enna pannum appdin paathina square root method la namba complete pannum. Okay, so in the sum romba simple la. Okay va, so 35th question. So, what are you going to do? 5x plus 7 divided by x minus 1 equal 3x plus 2. Okay. So, in the method number, the big one. Okay. So, what are you going to do? First number, normal solution method. Okay. Wow. So, normal number, solve the method. 5x plus 7 equal denominator and separate numerator. 3x plus 2 into x minus 1 in the bracket then miss pannanum, so on the bracket mattum neenga paathirenga appadina ungalku avladhaan 5x plus 7 equal 3x square minus 3x next pannumbodhu plus 2x minus 2, so idhe direct ah apply panna revision paathirukkom already namma class la paakumbodhe idha nalla nammalku vandu observe panirukkom. Okay va, just multiplication da. Okay, next vandu paathina namma enna panna porom, so 3x square and say irukke, so eduthu vanda 3x square minus 3x sorry in our value mudichu vandrenga 5x plus 7 equal 3x square, so indarla rendu solve pannum bodhu varana minus x minus 2 minus 3x plus 2x minus x. Okay va, next vandu pathina namba one side eduthirukalam 3x square. இந்த 5x அன்சைடு வந்தா மைனஸ் 5x, ஆல்ரெடி மைனஸ் ஒரு x இருக்கு, ஸோ மைனஸ் 6x. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பிளஸ் 7 அன்சைடு வந்தா மைனஸ் 7, ஸோ மைனஸ் 9. ஓகே, ஸோ இந்த பக்கம் 0 இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே 3 டேபிள் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், ஸோ காமனாக 3 ஆல் எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் சாரி 2x மைனஸ் 3. ஓகே, 3 காமன் நம்ம எடுத்துக்கலாம், ஸோ இந்த பக்கம் 0 இருக்கு, இந்த 3 இன்சைட் வந்தாலும் ஃபுல்லாக 0 ஆகிடும், தேர்ஃபோர் 0 ஈக்குவல் மைனஸ் 2x மைனஸ் 3. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணும், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுடைய குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி கிடைச்சிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்கொயர் ரூட் மெத்தடுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸ்கொயர் ரூட் மெத்தடுக்கு சேஞ்ச் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் 0, ஸோ ரொம்ப ஈஸி தான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, ஸோ அன்சர் பண்ண என்ன வரும்னா பிளஸ் 3. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் மெத்தட் வேணும், ஸோ ஸ்கொயர் ரூட் மெத்தட் வேணும்னா ரொம்பலாம் திங்க் பண்ண தேவையில்லை, இங்க 3 இருக்கு, 3 வந்து நான் ஸ்கொயர் நம்பரா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வந்து 4 ஆகும்போது 2 to the 4 ஸ்கொயர் நம்பர் வந்துருச்சு, அப்படி இல்லை அப்படின்னா 9. ஓகேங்களா, அப்ப 3 ஓட நம்ம இன்னும் 6 ஆட் பண்ணா 9, ஸோ அதே மாதிரி இந்த சைடு வருமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக் பண்றதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, நான் இந்த இடத்துல 1 அப்ளை பண்றேன், 1 அப்ளை பண்ணா இது ஒரு ஸ்கொயர் நம்பரா வரும், ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வருமா அப்படின்னு சொல்லி செக் பண்றோம். ஸோ ஸ்கொயராக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1, ஸோ கரெக்டாக வருது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 9 ஆகிறதுக்கு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 ஆகிறதுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பிளஸ் 1 கரெக்டாக தான் வருது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 ஈக்குவல் 3 பிளஸ் 1. ஓகேங்களா, இப்போ வந்து இதோடைய ஸ்கொயர் ரூட் என்ன நம்பர் என்ன வருது, எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 4. ஓகே, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் பண்ண போறேன், அப்போ ஸ்கொயர் ரூட் பண்ண என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 4. ஓகே, ஸோ இது பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கோர் ஸ்கொயர் ரூட், ஆனால் இந்த சைடு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 2, அப்போ நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்கு, ரெண்டு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து இந்த பக்கம் ஈக்குவல் பிளஸ் 2 இருக்கு பாத்தீங்களா,
x minus 1 equal 2. Your answer x minus 1 equal minus 2. Okay. So x equal minus 2 and say plus 1. So x equal 3 or x equal minus 2 and say plus 1. So x equal minus 1. Okay. So if on the number complete panade square root method complete panirukom. So idha avanga ketanga. Okayla. First one the quadratic equation method la namba follow panunga. Okay. First quadratic equation method la follow panunga. Next finish panumbodhu square root method la vaanga appdin solirundanga. Okay. Indha sum vandu inna doubt irukku appdin solranga or simple ah paakalam. So enna or step vandu use panirukom enna changes panirukom. Okay va. Indha step la vandu pathina second step la இது வந்து நம்ம அந்த சைட் டினாமினேட்டர் நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம சப்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது மட்டும் தான். நெக்ஸ்ட் இதுல என்ன சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒன் சைடு இடத்துல வந்து ஆட் பண்ணுமோ செப்பரேட் பண்ணுமோ அது சைன் தகுந்த மாதிரி. இதுல வந்து நான் த்ரீ காமனா எடுத்திருக்கேன். ஓகே, இந்த த்ரீ வந்து டிவைடர் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன ஜீரோ தான். ஓகே, நெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா டிவைடட் பை த்ரீ அப்படின்னு போத் சைட் போட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் ரூட் மெத்தடுக்கு எடுத்துட்டு வரணும். ஸ்கொயர் ரூட் மெத்தடுக்கு எடுத்துட்டு வரைக்கும் நான் என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைனஸ் த்ரீ ஆன்சர் எடுத்துட்டு போகிறேன். த்ரீ வந்து ஒன் ஆட் பண்ணால் ஃபோர், ஸோ ஃபோர் இஸ் ஏ ஸ்கொயர் நம்பர். அப்படி ஃபோருக்கு வந்து சரி ஃபோர், ஓகே இந்த பக்கம் ஒன் ஆட் பண்ணுறேன், இது ஒரு ஸ்கொயர் நம்பராக வந்துருச்சு. அப்படி வரல அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஸ்கொயர் நம்பரா சேஞ்ச் பண்ணா வேற என்ன பண்ணணும், த்ரீ ஃபோர் எடுத்தது நைன். ஓகே, சிக்ஸ் ஆட் பண்ணுங்க. அப்ப இங்க சிக்ஸ் போடும்போது ஒரு ஸ்கொயர் நம்பரா வருது, அதே செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வரும். அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், சாரி இந்த சம்க்கு வந்து சிக்ஸ் வருமா அப்படின்னா சிக்ஸ் வராது, ஒன் வந்து கரெக்டா வருது. ஓகேங்களா? ஒன் வரல அப்படின்னு சொல்லும்போது நீங்க வேற யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், இப்ப டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட், ஸ்கொயர் ரூட் எடுக்க சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஓகே, இதோட ஆன்சர் என்ன, எக்ஸ் ஈக்குவல் த்ரீ அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகே, எக்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதுல வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன் மெத்தட்ல ஈக்குவேஷன் எடுக்கிறோம்ட்டு ஸ்கொயர் ரூட் மெத்தட்ல முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த சமயம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டைமிங் நோட் பண்ணி அந்த டைமிங்ல நீங்க டவுட் இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்ல எல்லா மாடல் குவஸ்டின் பேப்பர் த்ரீல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க இந்த வீடியோ பார்த்தப்பறம் கீழே வந்து கமெண்ட்ஸ் தெரிவிங்க. ஓகேவா? தேங்க்யூ.